அதோட டிபியும் அட்டாக் ஆயிருக்கு. இனிமே நீ மத்தவங்களை விட்டு விலகித்தான் இருக்கணும். உன் எச்சில் பட்டா கூட மத்தவங்களுக்கு உன் வியாதி பரவும். அப்படின்னா இனிமே நீ குழந்தைகளுக்கு முத்தம் கொடுக்க கூடாது. நீ உபயோகப்படுத்துற பாத்திரத்தை மத்தவங்க உபயோகப்படுத்த கூடாது. சுருக்கமா சொன்னா நீ பெண்களோட பழகவே கூடாது. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னால நாம ரெண்டு பேரும் ஒண்ணா தானே இருக்கோம். நான் தானே உங்களுக்கு சமைச்சு போடுறேன், நான் தானே உங்களுக்கு துணியை துவைச்சு வைக்கிறேன், நான் தானே உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடுறேன். இதுக்கு மேல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன உங்களுக்கு புதுசா செய்யணும்? வேலை இருக்கு. ஆமா, உனக்கு எப்பதான் வேலை இல்ல. அடடே, வாப்பா கண்ணா வா, நல்ல சமயத்துல தான் வந்த. லட்சுமி, அந்த துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா, மாப்பிள தோழனு காட்டுவா. அதெல்லாம் எதுக்கு மாமா? உங்களை எனக்கு தெரியாது. நீங்க எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். இந்த உதாரம் தானே வேணாங்கிறதே. அப்புறம் நீ தாய் தகப்பன் இல்லாத தங்கச்சி மகனை ஏமாத்திட்டேன்னு ஊர் பூரா சொல்லி திருவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வாசப்படியில குனிஞ்சு வருவ, வந்த உடனே நிமிந்துக்குவேன். ஆ, கொண்டா கொண்டா, உட்காருங்கப்பா. பெரிய மனுஷங்களா, உட்காருங்க. அட உட்காப்பா. இந்தா, இது கல்யாணத்துக்கு வாங்கியிருக்கிற வேஷ்டி, இது சட்டை, இது பொண்ணுக்கு புடவை. மாப்பிள தோழா, இது உனக்கு வேஷ்டி. சல்லுன்னு கல்யாணத்துக்கு கட்டிட்டு வந்துடணும். இதெல்லாம் நகை. இந்தாப்பா உனக்கு வாங்கியிருக்கிற மோதிரம். அட வாங்கித்தான் பாரு. எல்லாத்தையும் சொன்னப்பறம் தான் வாங்குவான். உனக்கு பொருத்தமா இருக்குட. இங்க பாரியா, உங்கிட்ட தான் வைத்தியம் பார்க்க அழகான பொண்ணெல்லாம் வரும்ல. வருவாங்க. அதுல அம்சமா ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு செட்டப் பண்றது. அடே, முடிவே பண்ணிட்டீங்களா நான் மாமான்னு? ஆமா, இதனாலதான் நான் யாருகிட்டையும் நெருங்கி பழகறது இல்ல. ஊருகா இதுல வச்சுட்டேன் வாயின்னு நினைச்சு. நானும் ஒண்ணு கேட்கணும். பொண்ணா? சந்தேகம். பதறிட்டேன்டா. ஏங்க, நான் எப்ப டாக்டர் ஆகுறதே? நானே இன்னும் டாக்டர் ஆகல. தம்பி, நம்ம நிலம் சும்மா தானே இருக்கு. ஏன் நிலம்? உங்க நிலம். அந்த நிலத்துல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஏதோ சின்னதா 10 ஏக்கர்ல நான் ஒரு மாட்டாஸ்பத்திரி கட்டிக்குவேன். மாட்டாஸ்பத்திரியா? ஆஸ்பத்திரி. வைத்தியர், அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில தனியா இருந்தா நீ பயந்துக்குவிய? அப்ப அங்கேயும் ஆள் வராதுங்கிறீங்களா? நாம தான் அடிக்கடி போறோம்ல. உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நீ என்ன கவனிச்சுக்கிற, நான் உன்ன கவனிச்சுக்கிற. அப்படியா? இன்னைக்கு நான் ஏமாற மாட்டேன். இலையை வைங்க. இதுல நீ சாப்பிட வேண்டாம். நான் இந்த இலையில சாப்பிடணும் சொன்ன கேடு. நீ சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? கல்யாணி, என்ன பேச வைக்காத. என்னமோ யார்கிட்டயோ பேசுற மாதிரி வாயெல்லாம் மூடிக்கிட்டு. உங்களுக்கு வேணா அது எச்சலையா இருக்கலாம். அதுல சாப்பிடுற சுகம் எனக்கு தான் தெரியும். விட மாட்டேன். உண்மைய சொல்லிடுறேன். இது உன் முறப்பைய சாப்பிட்ட இலை இல்ல, ஒரு வியாதியத்தை சாப்பிட்ட இலை. ஆமா, எனக்கு பயங்கரமான வியாதி வந்திருக்கு. நான் யாரோடையும் பழக கூடாது. கொஞ்ச நாளாவே சரியில்லைன்னு சொன்னேன், அது உண்மைதான். கொஞ்ச நாளாவே என் உடம்பு சரியில்லை. அதனாலதான் நான் விலகி விலகி போனேன். நீ நெருங்கி நெருங்கி வந்து நின்ன பண்ணலாம். என் நெஞ்சுக்குள்ள நடந்த போராட்டங்கள் உனக்கு என்னன்னு புரியாது. இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றேன் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தானாவே வழி பிறந்துருச்சு. கல்யாணி, நம்ம கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. என்ன சொல்றீங்க?
என்ன சொல்றீங்க? என்ன நீ கட்டிக்கிட்ட உன் வாழ்க்கை பாழாயிடும். என்ன விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு என்னவோ பேசுறீங்க. என்னதான் பேசினாலும் நம்ம கல்யாணம் நடக்க போறதில்ல. நீ யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கஷ்டப்படுறத விட என் நண்பன் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் கண்ணு முன்னாலே இருப்ப. அப்பா அப்பா இங்க வாங்க. என்னம்மா என்ன? அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. என்னப்பா என்ன விஷயம்? நான் அவர் சிநேகிதரை கட்டிக்கணுமா? ஏண்டா அப்படியா சொன்ன? உனக்கு எப்படிதான் மனசு வந்தது? இவளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இவெஞ்சில உன்னை தவிர வேற யாருமே இல்லையாடா. இவளை பார்த்தா அப்படி சொன்னேன் சொல்லுடா. மாமா அடிச்சு கேட்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணுனேன்? என் ஆயுளுக்கு ஆயுளு கம்மியான பிறகு நான் என்ன செய்ய முடியும்? என்னடா சொல்றேன்? அதுல வேணாம், எனக்கு அத்தான் தான் வேணும். நாம கேக்குறது கொடுக்கறது இல்லனே ஆண்டு வடம் பிடிக்கும். எழாம இருக்க முடியும்? என் நிம்மதியே போச்சு, படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்குறது சுகத்துக்காக. நாம நிரந்தரமா ஒரு நாளைக்கு தூங்க போறோம் இல்லையா, அதுக்கு தினமும் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். மனசு திடப்படுத்திக்க வா போலாம். வியாதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்க கூடாது. வா டவுனுக்கு போய் பெரிய டாக்டரா பார்க்கலாம். பார்த்து என்ன செய்ய போற? வியாதிக்கு மருந்து வாங்கலாம், விதிக்கு மருந்தே கிடையாது. கண்ணா நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை நீ கேட்கணும். கேப்பியா? சொல்லுடா. நான் சொல்றபடி நீ கேப்பேன்னு சத்தியம் பண்ணாதான் நான் சொல்லுவேன். என்னடா புதுசா பேசுற? நீ எதை சொல்லி நான் எப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்? முதல்ல சத்தியம் பண்ணு, அப்புறம் தான் சொல்லுவேன். சரி செய்யற கண்ணா. கல்யாணிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமாண்டா, என் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையாவது. அவ யாரையோ கட்டிக்கிட்டு எங்கேயோ கஷ்டப்படுறத விட என் நண்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ அவளை நல்லா பாத்துக்க மாட்டியா? டே பண்ணி கூட பார்க்க முடியலடா. டே கண்ணா, நாங்க இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவளை யார் கட்டிக்குவா? அப்படியே கட்டிக்கிட்டாலும் பழசையெல்லாம் நினைச்சு சந்தேகப்படாம இருப்பானா? டே முடிவா சொல்றேன், உண்மையிலேயே என் மேல உனக்கு அன்பு இருந்தா கல்யாணியை நீ கட்டிக்கதான் வேணும். டே பாண்டியா டே.
கை எந்த கப்பல்ரா கவுந்து போச்சுன்னு கணத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்க. ஓ வேலைய பாரு. எதுக்குடா அப்படி யோசிக்கிற? கல்யாணி என்ன நல்ல பொண்ணு இல்லையா? அவ நல்லவளா கெட்டவளாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை கட்டிக்க போறது நான் இல்ல, பாண்டியன். அவனுக்கு தான் அந்த பாழா போன கடவுள் இப்படி ஒரு வியாதியை கொடுத்துட்டானே. டேய் பாண்டியன் தானடா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு ஆசைப்படுறான். சினைதனுக்கா இத கூட செய்யக்கூடாதா? சரின்னு சொல்லுடா, என் ராசா இல்ல, சரின்னு சொல்லுப்பா. இனி அழுது என்னமா பிரயோஜனம்? ஆண்டவன் தான் சோதிச்சுட்டானே. எவ்வளவோ ஆசையா இருந்தேன், எல்லாத்திலையும் மண்ணை அள்ளி போட்டுட்டான் அந்த ஆண்டவன். இத பாருமா, கண்ணுன்னு கட்டிக்க சொல்லி நாங்களா உன்ன வற்புறுத்துறோம். உங்க அத்தான் தானே? அவர் சொன்னா நான் கட்டிக்கணுமா என்ன? மனசு என்ன? ஜாக்கெட்டா? நினைச்ச உடனே மாத்திக்கிறதுக்கு? ஊர் உலகத்துல வியாதியே வருது இல்லையா? மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் என் அத்தனை தான் கட்டிக்குவேன். செத்தாலும் நான் அவரோட தான் சாவேன். பாருமா, எந்த காரணத்தை கொண்டும் பாண்டியன் உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நீயும் அவனை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்ற. சரி, உங்க இஷ்டம், என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவனை வியாதிஸ்தனாகவும் உன்னை வெறுங்கழுத்தோடவும் எங்களால ரொம்ப காலம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்பா அம்மா செத்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைச்சேனா, உன் பிடிவாதத்தை நீ தளர்த்திக்க வேணாம். உங்க மக கழுத்துல தாலி ஏறணும். அது கட்டவன் யாருங்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. அவனுதானே எல்லாருமா சேர்ந்து என் ஆசையெல்லாம் அழைக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? செய்யுங்க. நீங்க யார கட்டிக்க சொன்னாலும் நான் என் கழுத்து முதலிரவு இத நம்ம வீணாக்க கூடாது. நல்லா நிம்மதியா தூங்கணும். நீ தூங்கு, எனக்கு தண்ணி அடிச்சாதான் தூக்கம் வரும். நான் யாருக்கும் தெரியாம இந்த பக்கமா போய் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு கடற்கல் நின்று கத்திட்டு வந்துடுறேன். நீங்க ஆம்பளை, உங்க மனசுல இருக்கிறத கடற்கரையில நின்னு கத்திட்டு வந்துருவீங்க. ஆனா நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? நீ என்ன சொல்ல நினைக்கிற? சொல்லட்டுமா? என் திருப்திக்காக இல்ல, என் அத்தானோட சந்தோஷத்துக்காக தான் உங்களை கட்டிக்கிட்டேன். உங்களோட வாழணுங்கிறதுக்காக இல்ல. என்னைக்கு அத்தானோட உயிர் பெரியதோ அன்னைக்கு இந்த உலகத்துல நான் இருக்கவே மாட்டேன். நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிறத விட உன் அத்தா மேல உனக்கு இருக்கிற பிரியம் குறையாம இருந்தா எனக்கு அது சந்தோஷம்தான். கவலைப்படாது, ஒரே ஊசியில தீர்த்துறேன். என்ன தீர்த்துறீங்களா? வியாதியப்பா. அதான கேட்டேன், டாக்டர் இல்லைங்களா? அவன் கிடக்குறான், எனக்கு தெரிஞ்சது கூட அவனுக்கு தெரியாது. உள்ள என்ன? நெஞ்சலும் பாக்கெட்லயா? ரூபா. அப்பாடா, இந்தா ஒரு வேலைக்கு ஒரு டப்பா, பொழுதுபோக்க சாப்பிடு. சரி, நெக்ஸ்ட். உனக்கு என்ன தைரியம் இருந்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன்.
எத்தனை நாள் தான் உங்ககிட்ட நான் பொட்டி தூக்குறது? நான் டாக்டர் ஆக வேண்டாமா? நீ நான் மருந்து கொடுத்தே ரொம்ப பேர் க்ளோஸ் ஆகிறான். இதுல நீ வேற கொடுக்க போறியா? உங்ககிட்ட நான் வேலை பார்த்ததுக்கு மங்காத்தா இல்லாங்கிறியா? மாடு மேய்ச்சிருக்கலாம், உன்னை நம்பி அவன் கொடுப்பான். நீ மாட்டே வச்சுட்டு போயிருவிய. அப்ப என்ன டாக்டர் ஆக்க மாட்டீங்க? முடியாது. மிஸ்டர் கைலாசம் யாரு? உங்களைத்தான். ஒரு நாள் உங்களுக்கு வியாதி வந்து உங்களுக்கு என் கையால நான் ஊசி போடல, என் கட்ட வேவாது. உன் கட்ட வேகுதோ வேகலையோ முதல்ல தலையிடுறா, வாயில சுடியோ மாடு மாதிரி. அப்படியே எனக்கு வியாதி வந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவேன தவிர உங்ககிட்ட ஊசி போட்டுக்க மாட்டேன். போடா வெளியே போ. இப்பவே வந்துருச்சு. அவன் சொன்னது பழிச்சிருச்சா? கண்ணகி பரம்பரை போட்டுருக்கு, பழிச்சுன்னு ஒர்க் அவுட் ஆகுது. என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? சேர்த்து வச்சவனை பார்க்கத்தான். முதல்ல சாப்பிடு. ஏய் கல்யாணி, உள்ள வாடி. பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன். சபடா, என்ன குழம்பு? ஹாய், மீன் குழம்பு. ஆமா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா சொல்ற? இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியலடா. நடந்ததெல்லாம் கனவா இருக்க கூடாதா? கனவாகிறது நனவாகிறது நம்ம கையிலே இருக்கு. ஆமா, கல்யாணம் எப்படி நடந்துக்கிறான்? அவளை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவ இன்னும் உன்னோட முறப்பண்ணாதான் இருக்கா. என்னுடைய மனைவியா மாறல? கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், போக போக சரியா போயிடும். தைரியமா இரு. நீ எனக்கு தைரியம் சொல்றியா? கழுத்துல மஞ்ச கைத்தோட பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கியா? என்னடி பெருமனி மூங்குற? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கண்ணன் கூட சண்டையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் தங்கமானவர், நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா ஆனா என்னாலதான் அவர் மனசுக்கு பிடிச்ச மனைவியா நடந்துக்க முடியல? இந்த பாரு, நாம விரும்புறது கிடைக்கலன்னா கிடைக்கிறது விரும்ப கத்துக்கணும். பழச நினைச்சே மனச கெடுத்துக்காத. அது சரி, பாண்டியனுக்கு உடம்பு எப்படி இருக்கு? மருந்து சாப்பிட்டு இருக்காரு. நல்லவங்களதான் ஆண்டவன் சோதிப்பா. சரி சரி, நான் போயிட்டு வரட்டுமா?